نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن بعد الظن إثم صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا أني ولو آية صدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பெரும் கிருபையினால் இன்றைக்கு நாம் 19வது தராவீஹை முடித்துவிட்டு 18வது நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் நம்மீது செய்த பேர் உபகாரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் மோமீன்கள் இருக்கிறார்கள். நிதானமாக நின்று 4 ரக்காயத்து தொழுவதற்கு கூட அவர்களுக்கு அவகாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த அவசரமான உலகத்தில் தங்களுடைய தேவையை, தங்களுடைய அந்த என்ன சொல்வது, தங்களுடைய என்ஜாயை அவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மகத்துவம், இந்த இரவுனுடைய மகத்துவம், இந்த நாட்களினுடைய மகத்துவம் தெரிந்தால் அவர்கள் இந்த பள்ளியை விட்டு வெளியே போகமாட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமலானை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மின்மேலும் கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இந்த வாய்ப்பை வழங்கிய வல்ல ரஹ்மான் ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ்வுக்கு நாம் எப்போதும் நன்றி செய்யக்கூடிய நன்றியுள்ள அடியார்களாக ஆகுவோமாக. கண்ணியமானவர்களே, நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது, யாருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தவறாக எழுதியிருக்காங்க. தன்னுடைய மனைவியை தவறாக திட்டியவர்கள் மீது அல்லது அவர்கள் மீது இட்டு கட்டியவர்கள் மீது அவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லது இன்னும் சிலர் எழுதியிருக்கிறார்கள், விபச்சாரம் செய்த ஆண், விபச்சாரம் செய்த பெண்ணுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு. அப்படி இல்லை. அல்லாஹு தஆலா அந்த சூரத்து 124வது அத்தியாயத்திலே 4வது வசனமாக சொல்கிறான், அல்லது அதாவது வல்லதீன யர்மூனலில் மொஹ்சனாத்தி சும்மலம் யதூபு, சும்மலம் யதூபு, அவர்கள் வந்து சும்மலம் யதூபி அர்பா ஷொஹதா, அவர்கள் நல்ல பத்தினி பெண்களை இட்டு கட்டி விடுவார்கள். இட்டு கட்டி விட்டதற்கு பின்னால் அவர்கள் 4 சாட்சிகளையும் கொண்டு வர மாட்டார்கள். அவங்க சொல்கிறதும் தவறு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்னதுக்கு உண்டான ஆதாரமும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை, சாட்சியும் இல்லை. அப்படிங்கிற போது அவர்கள் மீது அல்லாஹாலா கோபப்பட்டு சொல்கிறான், அவர்களுடைய சாட்சிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பின்னாடி வரக்கூடிய ஆயத்திலே சொல்கிறான், அவர்கள் அதற்கு தௌபா செய்து திருந்தி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் அவர்கள் மன்னித்து விடுவோம், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் என்று வருகிறது. ஆக இந்த முதல் ஆயத்திலே என்ன சொல்லி வருகிறான் என்று சொன்னால், எவர்கள் கருப்புள்ள பெண்கள் மீது, பத்தினி பெண்கள் அவர்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள். பின்னர் அவர்களது சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள், பாவிகள் என்று அல்லாஹாலா சொல்கிறான். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம், சாதாரணமாக அவர்களுக்கு நேரம் போகவில்லை என்பதற்காக வேண்டி அல்லது 4 பேர் சேர்ந்து விட்டோம் என்பதற்காக, ஏதாவது பேசியாக வேண்டும் என்பதற்காக யாரையாவது அன்றைக்கு கழுவி முடித்து விடுவார்கள், அல்லது ஒரு நல்ல பெண்மணியை அவதூறு சொல்லி விடுவார்கள், அல்லது ஒருடனுக்கு திருட்டு பட்டம் கட்டி விடுவார்கள், அல்லது வேசி பட்டம் கட்டி விடுவார்கள். ஏதாவது ஒன்று அவர்கள் போற்ற வெத்தலை மெல்லுவதற்கு ஏதாவது ஒரு செய்திகளை பேசிவிட்டு அந்த நேரத்தை கழித்து விடக்கூடிய ஒரு மிக சர்வசாதாரணமாக செல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹு தஆலா இதை எவ்வளவு பெரிய விஷயமாக சொல்கிறான். ஒரு பத்தினி பெண்ணை, ஒரு நல்ல பெண்ணை, ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து நாம கற்பனை செய்து கொண்டு எந்த ஒரு தவறான செய்தியையும் சொல்லிவிடக்கூடாது என்பதிலே அல்லாஹு தஆலா உஷாராக, எச்சரிக்கையாக இருக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். இந்த சூரத்து 100 என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை நீங்கள் முழுமையாக படியுங்கள், அரபியும் படியுங்கள், தமிழும் படியுங்கள், அதுக்குள்ள விளக்கத்தையும் படியுங்கள். சின்ன சூறா தான், ரொம்ப பெரிதெல்லாம் இல்லை. அந்த சூறாவை படித்தீர்கள் என்று சொன்னால் விபச்சாரம் செய்வது எவ்வளவு பெரிய குற்றம், அது செய்ததினால் வெறுமனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தோடு முடிந்துவிடும், அல்லது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளலாம் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானின், ஒரு விபச்சாரன் ஒரு தவறான முறையில் உடற்பயிற்சி கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு அது போன்ற பெண்ணு தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக நஷ்டம் வந்து வெறுமனே உள்ளார்த்தமான நஷ்டம் அல்லது ஆன்மீகமான நஷ்டம் மாத்திரமல்ல,
நமக்கு வருவதும் அப்படித்தான் வரும். ஆக நாம் எப்படி பத்தி நித்தனமாக இருக்கிறோமோ அதே போன்று நமக்கு வரக்கூடிய ஜோடியும் பத்தி நித்தனமாக இருக்கும். நாம் சரியில்லை என்று சொன்னால் வரக்கூடியவர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மறைமுகமாக அல்லாஹுத்தாலா இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து விடுவான். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை எந்த நேரத்திலும் அஞ்சு கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன்னாலும் சரி திருமணத்திற்கு பின்னாலும் சரி அல்லாஹுவை அஞ்சு கொள்ள வேண்டும். அது விபச்சாரமாக இருந்தாலும் சரி, வேறு அவதூறுகள் சொல்வதாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். மனிதர்கள் இப்போது தண்டனை கொடுப்பார்கள், அப்புறம் விட்டு விடுவார்கள். சிறையிலே சிறிது காலம் வைப்பார்கள், அப்புறம் விட்டு விடுவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. கியாமத்து நாள் வரைக்கும் நம்மளுடைய பரிசுத்தத்தை அவன் விரும்புகிறான், நம்மளுடைய தூய்மையை அவன் விரும்புகிறான், நம்மளுடைய இறையச்சத்தை அவன் விரும்புகிறான். ஆக அல்லாஹ் ஒருவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான், எந்த நேரமும் நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற எண்ணம் இருந்தால்தான் தவறுகளிலிருந்து ஹராமான விஷயங்களிலிருந்து நாம் மீண்டு கொள்ள முடியும், அதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு தூய எண்ணத்தை, இறையச்சத்தை, இறை பக்தியை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு நபி அவரை பற்றி குரானில சொல்லப்படாத இடங்களே இல்லை. ஆரம்பத்தில் பக்ரா சூராவில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ரெண்டு நபிமார்களை சொல்கிறான், குறிப்பாக ஒருத்தர் அதிகமாக சொல்கிறான். அந்த அதிகமாக சொல்லக்கூடிய நபர் யார், எத்தனை இடத்தில் சொல்லப்படுகிறார், இது விடை இருக்குது. ஒரு நபி அவரை அல்லாஹாலா அதிகமாக குரானிலே பேசுகிறான், எத்தனை இடத்தில் பேசுகிறான் என்பது தான் இன்றைய கேள்வி. இன்ஷால்லா விடையை எழுதி வாருங்கள், நல்ல பரிசுகளை வெல்லுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பறக்க செய்வானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ரியா. அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக்க ஸைதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபனா அலா தீனிக்க வ தாஅத்திக்க வ ஈமானிக்க வ இஸ்லாமிக்க வ முஹப்பத்திக்க வ ஷௌக்க லிகாயிக்க. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். اللهم رزقنا حج بيتك المكرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم. يا الله எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. يا الله இந்த இரண்டாவது பத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உண்மையாளர உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இனிமேல் பாவங்கள் செய்ய மாட்டோம் என்ற எண்ணத்தோடு எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பை வழங்கி அருள் உரிவாயாக. யாழ்லா எங்கள் பெற்றோர்கள், எங்களுடைய உஸ்தாத்மார்கள், மூமினான முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ்லா வரக்கூடிய நாட்களில் அந்த எதுக்கும் மினனார் என்று சொல்லக்கூடிய நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு வழங்கி அருள் உரிவாயாக. யாழ்லா எங்கெல்லாம் மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, அவர்களுக்கு பயனுள்ள மழையை இறக்கி வைப்பாயாக. யாழ்லா அங்கே விவசாயத்தை செழிப்படைய செய்வாயாக. யா அல்லா அங்கே கால்நடைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு தோஃபிக்கு தந்தருள்வாயாக. யா அல்லா நோய் நொடி இன்று அந்த மக்களை காப்பாயாக. உன்னுடைய ரஹமத்தான மலையை தேவையுள்ள அனைத்து இடங்களிலேயும் இறக்கி வைப்பாயாக. யா அல்லா உன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் கேட்கிறோம். யா அல்லா எங்களுடைய துவாவை ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லா நாங்கள் உண்மையாகவே ஹஜ் செய்து அதில் உள்ள அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லா வரக்கூடிய நாட்களிலே லைலத்துல் கதிர் இரவை அடைந்து கொண்டு அதனுடைய அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லா யாரெல்லாம் கடனாளியாக இருக்கிறோமோ எங்களுடைய கடனை லேசாக அதை அடைத்து முடிப்பதற்கு தோஃபிக்கு தந்தருள்வாயாக. யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை தந்தருள்வாயாக. யாழ்லா எங்களுக்கு சாலிகான குழந்தைகளை தந்தருள்வாயாக. இருக்கின்ற குழந்தைகள் உன்னுடைய களிமாவோடு வளரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாழ்லா யார் யாரெல்லாம் எங்களுக்கு எங்களிடத்திலே எதற்காகலாம் துவா வேண்டி கேட்டார்களோ அவர்களுடைய அனைத்து நாட்டு தேட்டங்களையும் அவர்களுக்கு உண்டான தோஃபிக்கையும் தந்தருள்வாயாக. யாழ்லா பலஸ்தீன மக்களுக்கு நல்ல விடிவு காலத்தை தருவாயாக. யாழ்லா அந்த மக்களும் எங்களை போன்று நோன்பு நோன்று தொழுது துவா செய்து உன்னுடைய அருளை பெறக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யாழ்லா உன்னை தவிர அவர்களுக்கு யாரும் பெரிய உதவி செய்துவிட முடியாது. யாழ்லா சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் நீ பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறாய். யாழ்லா அவர்களுக்கு நல்ல உதவியை செய்வாயாக. ரப்பனா அத்துமிம்லனா நூரனா வஃபிர்லனா இன்ன கலா குல்லி ஷைன் கதீர். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகீன் ஆதாபன்னார். வசல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி
وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.